ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். ஒரு மாதம் ஆயிட்ருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து வீடியோ போட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் போட முடியல. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, அக்கா பாவாவோட வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ தான். பாவா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அக்கா மட்டும் இங்கேயே இருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணலை. அதனால் அக்காவுக்கும் பாவாக்கும் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எடுத்து கொடுத்தோம். அந்த வீடியோ தான் இது. இப்போ அக்கா வந்து வீட்டுக்கு வேறு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, அக்காவோட மாமியார் வீட்டுக்கு. அதனால் அக்கா வந்து கிஃப்ட்டும் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சின்னுக்கு வந்து ஒரே தூக்கம், அவனை வந்து பாதி தூக்கத்திலேயே எழுந்துக்கிட்டான். அதனால் அவன் வந்து பார்க்க டல்லாக இருக்கான். அவனுக்கு தூக்கம், கண்ணு நிறைய தூக்கமாக இருக்கு அவனுக்கு. இப்போ வந்து அக்கா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அக்காவோட ஃபேவரட் காடு வந்து ஷீரடி பாபா தான். அதனால் அக்கா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அக்காவுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும். சரி, அக்கா பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அக்காவுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் தரல யாரும். அவனுக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு இருக்காங்க. அம்மா வந்து திருநூறு வைக்க சொன்னால் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் கிஃப்ட்டு. அக்காவுக்கு வந்து ஒரு குர்த்தியும், அப்புறம் வந்து பாவாவுக்கு வந்து வேஷ்டியும் ஷர்ட்டும். அக்காவோட வெட்டிங் டேலாம் முடிஞ்சு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து இப்போது ரீசெண்டாக வாங்கின நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 4 கலர் தான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இதனோட ஷேடு வந்து 35 போட்டிருக்கு. இதனோட ரேட் வந்து 75 ருபீஸ் ஆச்சு. இதுவுமே வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்டு. இது வந்து ஜோவின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து கம்மியாக தான் ஆச்சு, 30 ரூபா தான் ஆச்சு. இது இதனோட ஷேட் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இது வந்து நார்மல் கோல்டன் கலர் ஷேட் தான். நான் யூஸ்வலாக கோல்டன் கலர் வந்து வாங்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு கோல்டன் கலர் வந்து பிடிக்கவும் பிடிக்காது. கிளிட்டராக இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே நான் கிளிட்டர் வச்ச நெயில் பாலிஷ் வந்து வாங்க மாட்டேன். இந்த முறை ஏதோ சரி வாங்கலாம் அப்படின்னு தோணி வாங்கிட்டேன். சரி, சின்ன பாட்டில் தானே, வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து இதுவுமே ஸ்விஸ் பியூட்டி பிராண்டு தான். இதனோட ஷேடு வந்து 28 போட்டிருந்துச்சு. இது வந்து ஒரு நியூட் ஷேடு, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷேடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 60 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கலர் வந்து இது தான், இந்த கிரே கலரு. இது வந்து 39 ஸ்மோக்கி கிரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு இதுவுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூஸ்வலாக எனக்கு கிரே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நான் வந்து ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிரே வந்து கிடைச்சதே கிடையாது. ஒன்று கிளிட்டராக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு இந்த மாதிரி கிடைச்ச உடனே நான் வாங்கிட்டேன் இந்த ஷேடு. நல்லா க்ரீமியாக இருந்துச்சு எல்லா கலருமே. பார்க்க ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லா நெயில் பாலிஷுமே வந்து நல்லா க்ரீமியாக தான் இருந்துச்சு. ப்ரஷ்ஷும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த கலர் நம்ம போய் பார்க்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பாடாக இருந்துச்சு. ஒரு வழியாக நான் எப்படியோ வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து எனக்கு இதுவுமே வந்து ரொம்ப ஃபேவரட் கலராக தான் இருந்துச்சு. முதல்ல எனக்கு இது எடுக்கிற மாதிரியே இல்லை, வேண்டாம் இந்த கலர் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் சித்தி தான் சொன்னாங்க, இந்த கலர் இல்லவே இல்லை உங்ககிட்ட, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த கலரு. அவங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் இந்த ஷேடை நான் வாங்கினதும் இல்லை, நான் இந்த ஷேடில் வந்து பார்த்ததும் இல்லை. நல்லா இருந்துச்சு இந்த ஷேடு. இதுவுமே நல்லா க்ரீமியாக இருந்துச்சு இந்த கலருமே.
இப்போ வாங்க நம்ம அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த கோல்டன் தான். நான் பெருசாக வந்து கோல்டன் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கிளிட்டர் வச்சு நெயில் பாலிஷ் இருந்தாலே பிடிக்காது, ஏன்னா அதை வந்து வைப் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த முறை பரவாயில்ல, இருக்கட்டும், சின்ன பாட்டில் தானே அப்படின்னு சொல்லி நானும் வாங்கிட்டேன். ரேட்டுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, வெறும் 30 ரூபா தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் சரி நானும் வாங்கிட்டேன். இதுவுமே நல்லா க்ரீமியாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த லைட் பிங்க் ஷேட் தான், இதுவுமே வந்து செம்ம நியூடாக இருந்துச்சு. இந்த கலர் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 முறை வச்சா பத்தாதுன்னு நினைக்கிறேன், 2 கோட் வச்சா பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு வந்து எனக்குமே தெரியல. என்னோடய வியூ படி இது 2 கோட் வந்து பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான் எத்தனை கோட் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஃப்ளாஷ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு, ஏன்னா ஃப்ளாஷ் இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, ஃப்ளாஷ் இல்லாதப்போ எக்ஸாக்டான கலர் வந்து தெரியுது. இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து நெயில் பாலிஷ் வைப் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷேடில் வச்சுருந்தேன், அதை வைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒன்று ஒன்றா வச்சு காட்டுறேன். நான் வந்து இன்சைட் பிராண்டோட நெயில் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் வந்து நல்லாவும் இருக்கும். ஒரே ஒரு வைப் பேடில் எல்லாத்தையும் வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம், அதனால நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த இன்சைட் பிராண்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 மந்த்ஸாக நான் இந்த ஒரே பிராண்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைட் பிங்க் ஷேட் தான் வைக்க போகிறேன். இது குயிக் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, ஆனால் குயிக்காக வந்து ட்ரை ஆகலை, கொஞ்சம் லேட் ஆகுது இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ நான் வந்து 2nd கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2nd கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு 2 கோட்டே போதும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து 2 கோட் இருக்கிறத விட 3 கோட் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து 3rd கோட் வச்சுக்கலாம். பட் எனக்கு 2nd கோட்டே ஓகே தான். இப்போ நான் ஃப்ளாஷ் இல்லாமல் காட்டுறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு 2 கோட் வச்சாலே, பட் ஒரு சிலருக்கு வந்து 3 கோட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கோல்டன் கலர் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப கம்மி தான் ரேட்டு, வெறும் 30 ரூபா தான் போட்டிருந்தாங்க. என்னோடய நெயில் பாலிஷ் வைக்கிற ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோல்டன் கலரை வைக்க போகிறது.
இதுக்கு முன்னாடி நான் கோல்டன் கலர் வந்து நிஜமாகவே வாங்கினதும் இல்லை, வச்சதுமே இல்லை. எனக்கு வந்து ஓகே அப்படின் தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப மோசமாக இல்லை. எனக்கு யூஸ்வலாகவே கோல்டன் கிளிட்டர் இருந்தால் பிடிக்காது, அதனால் எனக்கு ஓகே பரவாயில்ல அப்படின் தான் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த க்ரே கலரு, வாங்க இதை வச்சு பார்க்கலாம். கோல்டன் கலர் வந்து நான் இன்னொரு கோட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செகண்ட் கோட்டு இதுவும் வந்து சிங்கிள் கோட் வச்சா வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை, டபுள் கோட் வச்சா வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஃப்ளாஷ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, ஃப்ளாஷ் இல்லைன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. பட் ஸ்டில் வந்து க்ரே கலர் வந்து செகண்ட் கோட் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து கோல்டன் கலரை வந்து செகண்ட் கோட் கொடுத்து பார்க்கலாம். செகண்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து கோல்டன் கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வாங்க க்ரே கலர் வந்து செகண்ட் கோட் கொடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி தான் செகண்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நிஜமாகவே நல்லா இருக்குது, உங்களுக்கு ஃப்ளாஷுக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது க்ரே கலரு. இப்போ நான் வந்து பிங்க் கலரை வந்து தேர்ட் கோட் கொடுத்து காட்டுறேன். எனக்கு ரெண்டு கோட் இருந்தாலே போதும், பட் எனக்கு வந்து சரி தேர்ட் கோட்டும் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் வந்து தேர்ட் கோட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சைடில் வந்து அந்த எக்ஸஸ் வந்து தொடச்சிட்டேன் ஃப்ளோர்லையே. தேர்ட் கோட் கொடுத்தா நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கலரை வந்து வாங்கலாம், அந்த பிங்க் கலரை. இப்போ வந்து எனக்கு இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க இப்போ இந்த ஷேடை வச்சு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இது வந்து ஷேட் 35-75 ருபீஸ் ஆகுது. செம்மையாக இருக்குங்க, உண்மையாகவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ கடைக்கு போனாலும் நான் வந்து இந்த ஷேடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் தேடுவேன், அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. செகண்ட் கோட் கொடுத்தா வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள் செகண்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறம்.
இப்போ வந்து நம்ம கடைசியாக வச்ச கலரை வந்து செகண்ட் கோட் கொடுத்துடலாம். செகண்ட் கோட் கொடுத்துட்டு ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செகண்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நான் இந்த கலர் வேணாம் அப்படின்னு நினச்சி தான் சொன்னேன், ஆனால் வந்து உண்மையாகவே இந்த கலர் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் இந்த கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலரே வந்து அந்த கிரே கலரும், இப்போ கடைசியாக வச்சுருக்கேன் இந்த ஆரஞ்ச் ஷேடில் இருக்க இந்த கலரும் தான். நான் எப்போ கடைக்கு போனாலும் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஷேடும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் தேடுவேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆரேஞ்ச் ஷேடு, அப்புறமா வந்து கிரே, மூணாவதாக வந்து பிங்க்கு, ஃபோர்த்து தான் வந்து நான் வந்து கோல்டன் ஷேடு கொடுப்பேன். அவ்வளோதாங்க, இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. மொத்தம் இந்த நாலு கலர் தான் நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வாங்கினது. இதில் வந்து மூணு கலர் வந்து 75 ரெண்டு கலர் 75 ருபீஸு, ஒன்று 60, ஒன்று வந்து 30 ருபீஸு.